ஹலோ மக்களே, நாங்கள் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் கொடைக்கானல் ட்ரிப் வெக்கேஷன் வந்தோம். ஸோ நாங்கள் வந்த பிளேஸ் வெஸ்டர்ன் வேலி ஹோம்ஸ்டே கொடைக்கானல். ஸோ இந்த பிளேஸ் ஆஸ் பர் த நேம் ஹோம்ஸ்டேவாகவே இருந்ததுங்க. ஃபேமிலிக்கு ஒரு செக்யூர்ட் அண்ட் ப்ரொடெக்டான பிளேஸாக இருந்தது. அண்ட் இது நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து என்னோட சொந்த மாமா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே வந்து லீவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பிளேஸ் தான் இது. ஸோ மறக்காமல் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு சேஃபான இடத்துல கொடைக்கானலில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக வரலாங்க. டீசெண்டாக இருக்கும். மார்னிங் டைமில் ஒரு 8:45-9 o'clock முன்னாடியே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் நைட் டைமில் உங்களுக்கு வந்து டின்னர் டைம்ங்கிறதுலாம் வந்து ஒரு 8:30 க்ளோஸ் ஆகிடும். ஸோ பங்க்சுவலாக இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி தெரியும், பட் அது நம்மளோட நல்லது அண்ட் சேஃப்காண்டி சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லா பிளேஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. பட்ஜெட்டுன்னு பார்த்தோன்னா நாங்கள் 3 days இருந்தோம். ஸோ 2 days நைட் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 days நைட்டுக்கு எங்களுக்கு ஹார்ட்லி 5,000 something தான் வந்தது, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்த்தே வந்திருந்ததுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நீங்கள் ரெசார்ட்டுங்கிற மாதிரி கற்பனை பண்ணி இங்கே வர வேண்டாம். இது வந்து ஒரு டீசன்ட் செக்யூர்டான பிளேஸ். ஸோ ஸ்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்காண்டி நீங்கள் வர்றீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு செலெக்ஷன் தான் நான் சொல்லுவேங்க. அண்டு நாங்கள் அன்னைக்கு லாஸ்ட் டே வீடியோ ஒரு காஃபியோடு முடிச்சுட்டு அங்கேருந்து வைண்ட் அப் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் விசிட் ஸ்பாட் கொடைக்கானல் பிஃபோர் செப்டம்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.